இப்ப இந்த லொகேஷன் ஓகேவா சார் மேனேஜர் கேட்டாருன்னா இப்ப இந்த லொகேஷன் ஓகேங்க அப்படின்னு அந்த லொகேஷன்ல எந்த டேட் எல்லாம் ஷெட்யூல் போட்டுருப்பாங்க 22ஆம் தேதி இந்த ஹைவேல நம்ம ஷூட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த 22ஆம் தேதி எங்களுக்கு வந்து ஷூட்டிங்க்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு மேனேஜர் வந்து நம்ம கம்பெனியினுடைய லெட்டர் பேட்ல நேர வந்து தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட்ல போய் அந்த ஷூட்டிங்க்கு லொகேஷனுக்கு உண்டான ஒரு செக்ரட்டரியேட்ல ஒரு ஏரியா இருக்கு, இப்ப லொகேஷன் பெர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு ஏரியா, அங்க இவர் போய் அந்த லெட்டரை வந்து சப்மிட் பண்ணுவார். இப்போ எனக்கு வந்து 22ஆம் தேதி வேணும் அப்படின்னு ஷூட்டிங் 22ஆம் தேதி நம்ம பண்றோம் அப்படின்னா அவர் 22ஆம் தேதி கோட் பண்ண மாட்டாங்க, 21ஆம் தேதி பிஃபோர் ஒரு நாள் வந்து இது பண்ணுவாங்க, 21ல இருந்து 23க்குள்ள ஏதாவது ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து அங்கே ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லெட்டரில் வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம 21 எடுப்போம், 22 எடுப்போம், சம்டைம்ஸ் 22 நம்ம முடிக்க முடியலன்னா 23ஆம் தேதி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து 21ல இருந்து 23 ஏதாவது ஒரு நாள் வந்து நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வந்து அங்கே கொடுப்பாரு. அப்ப அந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்ல வந்து ஒவ்வொரு லொகேஷனுக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ரோட்ல நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ரோட்ல வந்து ஷூட் பண்ணோம்னா 5000 ரூபான்னு நினைக்கிறேன், தோராயமா ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ரோடுக்கு 5000 ரூபாய், அதாவது கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற ஏரியாவுக்குலாம் ஒரு அமௌண்ட், பஞ்சாயத்து லிமிட்ல இருக்கிற ஏரியாவுக்குலாம் ஒரு அமௌண்ட், இது இல்லாம ஹில்ஸ் இந்த ஊட்டி இந்த பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி ஏரியாவுக்கு லொகேஷனுக்கு வந்து ஒரு அமௌண்ட், ஸோ ரோடுக்கு ஒரு அமௌண்ட்டு, கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற ரோடுக்கு ஒரு அமௌண்ட், பஞ்சாயத்து போர்டு லிமிட்ல இருக்கிற ஒரு ரோடுக்கு அமௌண்ட், இது இல்லாம ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற இடங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. இப்ப ஷூட்டிங்ல பெர்மிஷன் வாங்கிட்டாலும் நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்ல வந்து செக்ரட்டரியேட்ல வாங்கின அந்த பெர்மிஷன் லெட்டர் காமிச்சு இந்த டேட்ல வந்து நாங்க ஷூட் பண்றோம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல நம்ம என்ன இன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் ஒரு லெட்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸோ லோக்கல் ஸ்டேஷன்ல நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும், அந்த பெர்மிஷனை வந்து நம்ம வந்து திருப்பி போய் அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் நம்ம லெட்டர் வாங்கணும். இந்த செக்ரட்டரியேட்ல வாங்கின லெட்டர் கொடுத்து ஷூட்டிங் பெர்மிஷன் செக்ரட்டரியேட்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி காமிச்சு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க சார்னா கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து அங்கிருந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போ ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்கன்னா லோக்கல் ஸ்டேஷன்ல நம்மளுக்கு வந்து அந்த டேட்டுக்கு ஷூட்டிங் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான இதை வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பப்ளிக் பீப்புள்ஸுக்கும் ஷூட்டிங் பண்ணக்கூடிய டெக்னீஷியனுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராம, உதாரணத்துக்கு வந்து இப்போ அங்கே அந்த ஸ்ட்ரீட்ல வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ எவனோ ஒருத்தன் பப்ளிக்ல இருக்க ஒருத்தன் வந்து ரோட மறைச்சு அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எவனாவது ஒருத்தன் கேட்டுட்டான்னா இப்போ அங்கே வந்து பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றதுக்கு அந்த லோக்கல்ல இருக்க ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லோக்கல்ல இருக்க ஸ்டேஷன்ல இருக்க ரெண்டு பிசியை வந்து அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்து ஒரு சின்ன பாதுகாப்பு மாதிரி போட்டுருவாங்க. அப்ப இவன் பப்ளிக் ஒருத்தன் கேட்டான் அப்படின்னா அந்த போலீஸ் வந்து அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்றதுக்காக நம்ம அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற ஸ்டேஷன்ல வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இப்போ இந்த லொக்கேஷன் மேட்டரும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கும் பிரச்சனை இல்லை, ஸ்டுடியோவுக்கும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் ஷூட் பண்ணோம்னா அதுக்கு உண்டான பிரச்சனையை நம்ம இதன் மூலியமாக நம்ம வந்து லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த லொக்கேஷன் கண்ட்ரோல் நம்ம வந்து முடிச்சிடும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து ஸ்கிரிப்டை லாக் பண்ணியாச்சு, இப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான லொக்கேஷனை பார்த்தாச்சு, இப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம பார்த்த அந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு உண்டான பெர்மிஷனையும் நம்ம வந்து வாங்கியாச்சு. இப்போ இது இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பேக்ட்ராப்பில் வந்து ஒரு நாயோ ஒரு கழுதையோ இல்லை ஒரு யானையோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது நம்ம தெரியாமல் நம்ம ஷூட் பண்ணிடுவோம். இப்போ அந்த ஷூட் பண்ணிடுவோம், ஏன்னா தெரிஞ்சு நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னம்னா கதையில் வந்து ஹீரோவோட ஒரு நாய் ட்ராவல் ஆகி வருது அப்படின்னா இப்போ இந்த நாய்க்கு வந்து நம்ம வந்து அனிமல் வெல்ஃபேரில் வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும். இந்த அனிமல் வெல்ஃபேரில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த நாயை வச்சு நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்தால் மட்டும்தான் பழம் வந்து நம்ம சென்சார் ஆகும்போது ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா இப்போ என்ன நம்ம கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிருகங்களை வந்து நம்ம வந்து வதம் பண்ணுறோம், மிருகங்களை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து சித்திர போதை பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த மிருகம் வந்து உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்றத அனிமல் வெல்ஃபேர்ல இருந்து நம்ம வந்து ஒரு லெட்ரு வந்தால் மட்டும்தான் அந்த படத்துக்கு வந்து சென்சார் வந்து சென்சார் கொடுப்பாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஸ்கிரிப்டில் வந்து அனிமல் இருந்துச்சுன்னா இந்த ஷூட்டிங்கு போகிறதுக்கு முன்னுக்கே நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் லெட்டர் அங்கேருந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க.
இது இல்லாம கலையில வந்து எந்த ஒரு அனிமல்ஸுமே இல்லாம இவங்க போற போக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பேக்ட்ராப்ல ஏதோ ஒரு கோயில இருந்து ஒரு ஆணை வந்து வெளியில வந்துருச்சு, அதை அவங்க கவனிக்காம ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படம் எடிட் பண்ணி பார்க்கும்போது இப்ப அந்த ஒரு யானை இருக்கு, இப்ப அந்த ஆணையை வந்து நம்ம வந்து இருந்துச்சு அப்படின்னா சென்சார்ல வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்ப அதனால எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷாட்ல வந்து யானை இருக்கு, இந்த ஷாட் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா, கண்டிப்பா தேவைப்பட்டா இப்ப அந்த ஆணைக்கு உண்டான ஒரு லெட்டரை வந்து நம்ம வந்து வெளி அனிமல் வெல்ஃபேர்ல வந்து நம்ம வந்து லெட்டர் வாங்கினால் மட்டும்தான் அந்த ஆணையை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த யானையை வந்து நம்ம வந்து வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே லெட்டரை வந்து நம்ம வந்து அங்க வந்து சப்மிட் பண்ணணும். சோ அப்படி இருந்தால்தான் நம்ம வந்து அந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண முடியும். இது மெயினா வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல விட்டு போனது வந்து இது ஒண்ணு, இது வந்து மெயின். அது இந்த அனிமல்ன்றது வந்து முக்கியமான ஒண்ணு. இது வந்து நாயா இருந்தாலும் சரி, காக்காவா இருந்தாலும் சரி, ஒரு கிளியா இருந்தாலும் சரி, இது ரொம்ப வந்து மைனூட்டா வந்து இதை வந்து நம்ம வந்து பார்த்தால் மட்டும்தான் நம்மளுக்கு படம் சென்சார் போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எல்லாத்தையுமே நம்ம பக்கா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போனால் மட்டும்தான் நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து வந்து நம்ம வந்து சீக்கிரம் படுத்த முடியும். ஸ்பீல்பர்க் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் பல நாள் வந்து அவருக்கு வந்து கேப் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பீல்பர்க் கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் வந்து அந்த படம் முடிஞ்சு இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சு, நீங்கள் நெக்ஸ்ட் எப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து ஆல்மோஸ்ட் 95% வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே ரிப்போர்ட்ஸ்க்குலாம் வந்து ஷாக்கு, என்னடா இது 95% கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆச்சரியம் அவருக்கு. ஷூட்டிங்கே போகாமல் எப்படி ஒரு 95% கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்ற அந்த டவுட்லேயே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, எப்படி சார் புரியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னு. ஆமாம், 95% அந்த என்னுடைய வந்து ஸ்கிரிப்டில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனை வந்து நான் வந்து 95% வந்து நான் பக்கா பண்ணிட்டேன். இந்த 95% வந்து பக்கால் பண்ணால் மட்டும்தான் ஒரு படைப்பு வந்து பட்ஜெட் கம்மியாகவும் நம்ம நினைச்ச மாதிரி அப்படியே அப்படின்னா அந்த நினைச்ச மாதிரிக்கு தான் நம்ம வந்து அந்த டைம் எடுத்துக்கிறது. நம்ம நினைச்ச மாதிரியும் பட்ஜெட் கம்மியாகவும் நம்ம பிளான் பண்ண மாதிரி பண்ணா இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து அவர் வந்து அழகா வந்து புரியுற மாதிரி அந்த நிருபர்கள் சொன்னாரு. படத்தோட வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க போனோம் அப்படின்னா அதிக நேரம் அந்த படத்துக்கு எங்க செலவிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய கலை விவாதங்கள்ல தான், அவங்க பண்ண பிளானிங்ல தான் அதிக நேரம் செலவிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு படைப்பு நல்லா வரணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் வந்து தெல்ல தெளிவா தெரியுது. இதை தான் பல வெற்றி பெற்ற இயக்குநர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல சினிமா துறையில இருக்கிற வேற ஒரு துறையை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.